இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அதாவது அந்த அதிகரணம் அந்த கோர்ட்டுக்கு வந்து இவன் வரான், ஷகாரன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி வந்து அந்த சோதன கண்கிறவன் அதை கிளீன் பண்றான். அப்புறம் அந்த அதிகரணிக்காக ஸோ அந்த அதிகரணிக்கர் வந்து அந்த இவர் இருக்காரே ஜட்ஜு, அவர் வந்து சிரேஷ்டி காயஸ்தன் இவன் ரெண்டு பேரோட வரா. இதோடு நிறுத்தினோம், இந்த மூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகமும் மோர் ஆர் லெஸ் அந்த மூணாவது ஸ்லோகம் மாதிரியே தான். அந்த இவர் வந்து அதிகரணிக்கர் அந்த ஜட்ஜு வந்து எப்படி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவா வந்து எப்படி கஷ்டப்படுறா, அவளுக்கு லோகத்தில் வந்து அபவாதம் தான், குணம் இல்லை அப்படிங்கிறத திருப்பியும் சொல்றார். அப்படி சன்னம் தோஷம் உதாகரந்தி குபிதாக நியாயேன தூரீகிருதாக ஸ்வான் தோஷான் கதையந்தி நாதிகரணி சந்தோஷி தஷ்டா. இதான் நேத்தி படிச்சோம். அதேதான் சி, ரெண்டு ஸ்லோகமும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்லோகம். ஓகே, அதான் சொன்னேன் முதல்ல. உதாகரந்தி குபிதா நியாயேன தூரீகிருதாக ஸ்வான் தோஷான் கதையந்தி நாதிகரணி சந்தோஷி தஷ்டா. நியாயத்தை பார்த்துண்டு அதுக்கு நியாயாதீசனா இருக்கிறவளுக்கு அபவாதம் தான் சுலபம், குணம்ங்கிறது யசஸ்ங்கிறது அவளுக்கு ரொம்ப தூரம். இது மோர் ஆர் லெஸ் அதே தான், டிஃபரெண்டா வேற விதமா சொல்றார். ஸோ வந்து ஏ புருஷாகா, எந்த புருஷர்கள் வந்து குபிதாகா, குபிதாகானா கோபமாக இருக்காளோ அவ வந்து என்ன அப்படின்னா நியாயேன தூரீகிருதாகா, அவ வந்து அந்த கோபத்து காரணத்தினால நியாயத்திலேந்து தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நீதி வியுக்தாகா இத்தியர்த்தா, நீதியிலேந்து அதாவது அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கா அவ வந்து என்ன பண்றா, மேலும் அந்த கோபமா இருக்கிற குபிதாகா புருஷாகா மேல என்ன பண்றா அப்படின்னா அதிகரணே சன்னம் தோஷம் உதாகரந்தி. அதிகரணேனா கோர்ட்டு, தன் மேல இருக்கிற தப்ப காமிக்க மாட்டேங்கிறா. கோர்ட்ல வந்து என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தோஷத்தை, என்ன கோர்ட்ல என்ன ஒரு சன்னம் தோஷம் மறைக்கப்பட்ட ஒரு தவறு இருக்கிறதோ அதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறா. யாரு, இந்த குபிதாகா, இந்த குபிதாகா புருஷாகா. மேலும் என்ன அப்படின்னா அவ வந்து ஸ்வானு தோஷான்னு ந அதிகரணே கதையந்தி, அவ வந்து தன்னுடைய தோஷங்களை தான் பண்ற அபராதங்களை சொல்றதே இல்லை, எக்ஸ்பிரஸ் பண்றதே இல்லை. சந்தக அபி, நல்லவாளும் கூட என்ன பண்றா அப்படின்னா ஸ்வானு தோஷானு நைவ கதையந்தி, அவளும் அந்த அந்த சந்தோ அபி, ஓகே, சந்தோபி ஸ்வானு தோஷான்னு ந கதையந்தி. ஃபர்ஸ்ட் வந்து குபிதாகா புருஷாகா நியாயேன தூரீகிருத்தாக சன்னம் அதிகரணே தோஷம் உதாகரந்தி. ஃபர்ஸ்ட் வந்து கோபப்பட்ட, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த குபிதாகா புருஷாகா வந்து நியாயேன தூரீகிருத்தாக சன்னம் அதிகரணே சன்னம் தோஷம் உதாகரந்தி. ரெண்டாவது வந்து இந்த சந்தகா, நல்லவாளும் என்ன பண்ணுறா அப்படின்னா சுவானு தோஷான்னு ந கதையந்தி, தன்னுடைய தோஷங்களை சொல்கிறது இல்லாவா. நஷ்டாகா துருவம், அதனாலேயே ஏ பக்ஷ அபரபக்ஷ தோஷ சகிதாக பாப்பானி குருவத்தே. இந்த சந்தர்களும் என்ன பண்றா அப்படின்னா பக்ஷ வாதி பிரதிவாதி இவாளினுடைய அந்த அந்த தோஷங்கள் இருக்குல்ல, ஒரு இந்த ஒரு வாதி வந்து ஒன்று சொல்லுவான், ஒரு சத்தியத்தை சொல்லுவான், ஒரு அசத்தியத்தை சொல்லுவான், அதே மாதிரி பிரதிவாதியும் அந்த மாதிரி சொல்லுவான். ஸோ அவளோட தோஷத்தோட தோஷனை அந்த தோஷைகி சகிதாக இந்த சந்தகா என்ன பண்ணுறா அப்படின்னா பாப்பானி சங்குருவத்தை, அவளோடு சேர்ந்து இவரும் பாபத்தை பண்ணி துருவம் நஷ்டாக பவந்தி, அவ வந்து நஷ்டத்தை அடையறா. சங்கேபாத்து இவாளாம் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணுறா, குபிதாகா புருஷாகா ஒரு மாதிரி பண்ணுறான், அப்புறம் வந்து சந்தர்கள் ஒரு மாதிரி பண்ணுறா, இந்த பக்ஷத்தில் இருக்கிறவா வாதி ஒரு மாதிரி சொல்கிறா, பிரதிவாதி ஒரு மாதிரி சொல்கிறா, ஆகமத்தும் ஆகத்திய இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தீர்ப்பு வழங்குற கடமை வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதனால் எனக்கு என்ன ஆறுது அப்படின்னா நான் வந்து நான் தப்பான தீர்ப்பு சொன்னாலும் சரி கரெக்டான தீர்ப்பு சொன்னாலும் சரி எனக்கு மிஞ்சறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து லோகத்தில் அபவாதம் தான். நான் தப்பான ஒரு தீர்ப்பு சொல்லி அவ பக்கம் நியாயம் இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு ஒரு அபவாதம் வரப்போகுது. நான் கரெக்டாக சொன்னால் கூட நான் இன்னொரு பட்சத்துக்கு தப்பாக சொல்லியிருப்பேன் இன்னொன்று அந்த தீர்ப்பை, அவள் அந்த குரூப்பில் இருக்கிறவா என்னை திட்டுவா.
ஸோ ஆக மொத்தம் எனக்கு வந்து லோகாபவாதம் தாங்கிறார். படிக்க மாட்சி. अधिकरणिकः खलु शास्त्रज्ञः कपटानुसारकुशलो वक्ता च क्रोधनः नच क्रोधनः. न च क्रोधनः तुल्यो मित्रपरस्वकेषु चरितं दृष्ट्वैव दत्तोत्तरः क्लीबान् पालयिता शठान् व्यथयिता धर्म्यो न लोभान्वितः द्वार्भावे परतत्त्वबद्धहृदयः ராஜ்யஸ்ய கோபாபஹ. ஸோ வந்து ஏன் வந்து லோக அபவாதம், ஒரு அதிகாரணிக்காக ஒரு ஒரு ஜட்ஜானவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். அவன் வந்து சாஸ்திரஜா, சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருக்கணும். சாஸ்திரம் தெரிஞ்சாதான் அவனு அவனால் தர்மம் எது அதர்மம் எதுங்கிற ஒரு வித்தியாசத்தை எடுத்து காமிக்க முடியும் இல்லையா. அப்புறம் வெறும் சாஸ்திரத்தை தெரிஞ்சு தர்மம் அதர்மம் மாத்திரம் தெரிஞ்சிருந்தா போறாது அவனுக்கு. கபட்டானுசார குஷலக, அவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல், குஷலகனா ஸ்கில்ஃபுல், எப்படி ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா, கபட்டானுசாரக நல்லவாளினுடைய மனசை மாத்திரம் அவனுக்கு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி இருந்தா போறாது. அவனுக்கு வந்து கபட்டி, யாரெல்லாம் கபட்டியா இருக்காளோ அவ எப்படி யோசிப்பா அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியமும் இருக்கணும். அதனால்தான் வந்து ஜட்ஜஸ் லாயர்ஸ் கிட்டலாம் ஈஸியாக வந்து அவள் ஈஸியாக யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாள் இல்லையா. அவள் வந்து ஒரு ஆளை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவா இல்லை. தே ஹவ் பீன் ட்ரெயின் டு டூ தட்ல, போலீஸு இவா எல்லாருமே. ஆ ஹலோ. ஸோ கபட்டானுசார குஷலக, அவன் வந்து எந்த விதத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா, ஒரு ஒரு கபட்டியை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ராடை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அவன் எப்படி யோசிப்பாங்கிற அளவுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிற ஒரு பர்சன். மேலும் என்ன அப்படின்னா, வக்தா, நல்ல நல்ல சாஸ்திரஜனா இருக்கலாம், அந்த எதிராளியோட மைண்டை ரீடு பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்கலாம், ஆனால் அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வேஸ்ட் இல்லையா. அவளால் அவரால் வந்து லாயர்ஸ்க்கெல்லாமே வந்து பேச தெரியலன்னா அவள் பிழைக்கவே முடியாது. கார்பரேட் லாக்குள்ளே தான் போகணும் இல்லையா. கோர்ட்டில் வந்து வாதாடணும் அப்படின்னா அவளுக்கு வந்து வக்தா, அவள் தே ஷுட் பி அ குட் ஸ்பீக்கர். ஸோ அவள் அந்த வக்தாவாக இருக்கணும். அப்புறம் வந்து நச குரோதனக, அவருக்கு வந்து அவளுக்கு வந்து கோபம்ங்கிறதே வரக்கூடாது. கோபம்ங்கிறதே வரக்கூடாது அப்படின்னா எந்த சென்ஸில் அப்படின்னா, அவளை யாரும் தூண்டுற மாதிரி அவள் அது அதில் அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் அவள் வந்து மாட்டிக்கூடாது. ப்ரொவோக் பண்ணி, ஓஹோ இவனுடைய வீக் பாயிண்ட் வந்து இவனுடைய ஆங்கரு, இவனை வந்து நம்ம ப்ரொவோக் பண்ணோம் அப்படின்னா இவன் வந்து கோபத்தில் ஏதாவது வளருவான் அப்படிங்கிற ஒரு பர்சனாக அவர் இருக்கக்கூடாது. நச க்ரோதனகா அப்படின்னா ஹி ஷுட் பி டிவாய்ட் ஆஃப் ஆங்கர், அந்த கோபம்ங்கிற வர புத்தி தன்மை இருக்கக்கூடாது. மேலும் என்ன அப்படின்னா, துல்லியா மித்ர பர ஸ்வகேஷு, அண்டு ஈக்குவாலிட்டி காமிக்கணும், பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. நம்மளை சேர்ந்தவா, என்னுடைய மித்திரங்கிறதுனால இவனுக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பரன் வந்து இன்னொரு என்னோட எனிமி, சத்ருவா இருக்கான், அதனால இவன் தப்பே பண்ணாட்டி கூட நான் எப்படியான இவனை வந்து இந்த கேஸில் ட்ராப் பண்ணி உள்ள தள்ளணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. ஸ்வகேஷு, தன்னை சேர்ந்தவா, தன் குடும்பத்தை சேர்ந்தவா. ஸோ இந்த மாதிரி மித்ர பர ஸ்வகேஷு, தன்னுடைய ஃப்ரெண்டு, தன்னுடைய எனிமி, அப்புறம் வந்து தன்னுடைய தன்னை தன் குடும்பத்தை சேர்ந்தவா, ஆத்மீயா, அந்த மாதிரி இருக்கிறவா கிட்ட ஒரு துல்லியக அப்படின்னா ஒரு சமதர்ஷி, அவன் வந்து ஒரு சமான பார்வையோடு இருக்கணும் அந்த ஜட்ஜானவர். மேலும் சரித்தம் சரித்தம் திருஷ்டுவா ஏவ தத்தோத்தரகா, டகால்னு ஒருத்தரை பார்த்துட்டு அவள் வந்து இந்த தப்பு பண்ணியிருப்பாளா அப்படின்னு அவளோட சரித்திரத்தை பார்த்து டிசைட் பண்ணணும். அவளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும், புரியுறதா. அவளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்காம சடார்னு வேற யாரோ ஒரு கல்மஷமாக அவள் அந்த பழியில் அவளை மாட்டி விட்டுட்டாளோ அப்படிங்கிற ஒரு சென்ஸில் யோசிக்கணும். ஸோ அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அவளுடைய சரித்திரம், அந்த அவளுடைய கேரக்டர் எப்படிங்கிறத பார்த்துட்டு இவள் வந்து ஒரு ஒரு தத்தோத்தரகா ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். மேலும் க்ளீபானு பாலயிதா, க்ளீபானுனா ரொம்ப க்ஷீணமாக இருக்கிறவா, ரொம்ப வீக்க மலிந்தவா, அவளை வந்து காப்பாத், அவளை ரக்ஷக்காக அவன் பாலயிதா. நெக்ஸ்ட் வந்து ஷட்டானு வெதையிதா, ஷட்டர்கள் பொல்லாதவா இருக்கா பாரு, அவளை வெதையிதா, அவளுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறவனா இருக்கணும்.
தர்மியகா தர்மியகா அப்படிங்கிறது நல்ல வந்து ஒரு கரெக்டு வழியில் போகிறது. எந்த எந்த ஒரு தருணத்திலும் அந்த தர்ம மார்க்கத்திலேருந்து வெளியே வராமல் அந்த 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 ரைட்டியஸ் பாத்திலே வந்து போகிறது தான் தர்மியகா அப்படிங்கிறது. சரியா, தர்மியகா அப்படின்னு போட்டுட்டு ந லோபான்விதா, அண்ட் அவருக்கு வந்து லோபம் கிடையாது, லோபம் இருக்கக்கூடாது, கிரீடினஸ் இருக்கக்கூடாது. அதாவது யாரும் அவரை காசு கொடுத்து வாங்கிடக்கூடாது. ஜட்ஜை வந்து காசு கொடுத்து வாங்கி தனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு அவர் போய் விழப்படாது. ஸோ அதுக்கு தான் முதல்ல தர்மியகா அப்படின்னு போட்டுட்டு ந லோபான்விதா. தர்மியக அவர் தர்ம மார்க்கத்தில் போகிறவர், தர்ம வழியிலேருந்து எக்காரணத்து கொண்டாலும் மாறுபட்டு வேற வழியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன். அதனால் என்ன அப்படின்னா அவன் வந்து லோபான்விதாக கிடையாது. ஹி கெனாட் பி, அவரை வந்து அந்த 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 கிரீடினஸ்ஸுங்கிற ஒரு 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 பிரைபுன்னு கொடுத்து அவரை ட்ராப் பண்ண முடியாது. புரியுறதா? அதுக்கப்புறம் துவார்பாவே பரதத்துவ பத்த ஹிருதயா ராக்ஞிஷ்ச கோபாபஹ. துவார்பாவேனா ஒரு வழி, ஒரு ஒரு வழி டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். அங்கே ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது, இந்த கேஸுக்கு வந்து ஒரு உபாயம் இருக்குது, ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த துவார்பாவேங்கிறது. தெர் இஸ் சம் டோர் டு ஓப்பன் ஃபார் திஸ் கேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு பரதத்துவ பத்த ஹிருதயா கேர்ஃபுல்லாக இன்னொருத்தருனுடைய தத்துவம், அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிற ஒரு மனசு உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும் இந்த ஜட்ஜானவர். ராஜ்ஞ்ச கோபாபக, கோப அபஹ. ஸோ வந்து ராஜாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, ராஜா வந்து அந்த நாட்டுக்கு தலைவராக இருந்தாலும் ஒரு கேஸுங்கிறது இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி தான் வந்து நிற்க போகிறது. ஸோ இவர் சொல்கிற தீர்ப்பை தான் ராஜாவும் எடுத்துக்கணும். அந்த தீர்ப்பு வந்து சம்டைம்ஸ் ராஜாவுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கலாம், அவருக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ராஜாவை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு, அதாவது சமாதானப்படுத்தணுங்கிறது என்ன அப்படின்னா, தான் செஞ்சது கரெக்டு தான், தான் கொடுத்த தீர்ப்பானது உங்களுக்கு ஒத்து, உங்களுக்கு ஒப்பு, உங்கள் மனசுக்கு ஒப்பலை அப்படி இருந்தாலும் இதுதான் தர்ம மார்க்கம், இதுதான் கரெக்டு அப்படின்னு அந்த ராஜாவுக்கு புரிய வச்சு அவன் தன் கோபஸ்தித்திலேருந்து அவரை இறக்குற அளவுக்கு இவருக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கும். புரியுறதா? ஸோ இவ்வளோ இவ்வளோ இருக்கணும் ஒரு ஜட்ஜுங்கிற வாளுக்கு. இல்லை நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம்? இந்த மாதிரி ஒரு 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 பர்சன், இந்த மாதிரி ஒரு குணங்களோட குவாலிட்டிஸோட இருக்கிறவா தான் உனக்கு வந்து தே ஆர் ஃபிட் ஃபார் த ஜாப், ஜட்ஜு வேலைக்கு. என்ன சாஸ்திரஜனா இருக்கணும், அதே சமயத்தில் கபட்டானுசார குஷலகாவாக இருக்கணும். வெறும்னே நான் வந்து சாஸ்திரம் படிச்சிருக்கேன், ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன்னா சரி வராது. அதுக்கு வந்து நம்ம ஆற்றுல இருக்கணும். வென் யூ ஹவ் டேக்கன் த பொசிஷன் ஆஃப் அ ஜட்ஜ், நீ அந்த லெவலுக்கு இறங்கி வேலை செஞ்சால் தான் சரி வரும் இல்லையா? தர்ம நீதி சாஸ்திரம் அப்படின்னா ஸ்மிருதி கிரந்தங்கள் தான். ஆமாம், வாட் எவர் இட் இஸ், நியாயாதி சாஸ்திர வேத்தா சாஸ்திரஜா. சரியா? நியாய சாஸ்திரம் தான் உங்களுக்கு தர்ம சாஸ்திரம் தானே, கௌதம சூத்திரம். சரி, கிளியரா இருக்கா சார்? வெங்கட் சார் நல்லா இருக்கு. இங்க துவார்பாவேங்கிற இடத்துல என்ன போட்டுருக்காருன்னா, வாதி பிரதீனாம் எத் சத்தியம் எத் சத்தியம் தத்துவம் தஸ்மின் பத்த ஹிருதயஹான்னு போட்டிருக்காரு. அப்படின்னா வாதி பிரதீனான்னா வாதி பிரதீனான்னு இல்லையா? இல்ல இல்ல புரியல என்னது. உபாயம் அப்படிங்கிறது உபாயகா இன் ஜெனரல் ஐடியான்னு அர்த்தம். இந்த இடத்துல உபாயகா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன். அந்த உபாய சத்துவே பரேஷாம் வாதி பிரபிருத்தீனாம் எது தத்துவம் தஸ்மின் பத்த ஹிருதயா. அந்த துவார்பாவேங்கிறது அங்க வந்து அந்த உபாயத்துக்கு இந்த இடத்துல
ஒரு பிரசக்தி இருக்கு அப்படிங்கிறது துவார்பாவே. அது வந்து பர தத்துவ பத்த ஹிருதயா இருக்கு இல்லையா, அந்த பரங்கிறது பரேஷாம் வாதி பிரபுத்தினாம், அந்த வாதி பிரதிவாதி அவர்களுடைய எது தத்துவம் என்ன ஒரு சத்தியம் ஒரு யாத்தார்த்தியம் இருக்கோ தஸ்மின் பத்த ஹிருதயா, அதுல ஈடுபட்ட மனசோட உடையவர். அதாவது அந்த வாதிக்கும் பிரதிவாதிக்கும் மனசுல அவளுடைய தத்துவம் என்ன, அவா கிட்ட இருக்கிற ஒரு சத்தியமானது என்ன அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்குள்ள ஒரு சாமர்த்தியம் இவருக்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுறதா? பரதத்துவ பத்த ஹிருதயா அப்படின்னா அந்த வாதி வந்து மனசுல ஒண்ணு வச்சுட்டு போய் சொல்லலாம், அதே மாதிரி அந்த பிரதிவாதியும் உண்மையை வெளியில சொல்லிட்டு பொய்ய உள்ள அடக்கலாம், எது வேணா நடக்கலாம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அதற்கு அந்த துவார்பாவே அப்படிங்கிறது உபாய சத்துவம். உபாய சத்துவம் அப்படின்னா என்னன்னா வேர் தெர் இஸ் அ டோர் டு ஃபைண்ட் த ட்ரூத், ஒரு சல்யூஷன். புரியுதா? புரியுது. சரி அதான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மேலப்படி காமாட்சி. உங்களோட குணத்தில் வந்து யாராவது வந்து தோஷம்னு சொன்னானா அது எப்படி இருக்கு அப்படின்னா சந்திராலோகே அப்படி அந்தகாரக இத்தி உச்சதே. சந்திராலோகம் சந்திரனானது உதிச்சுடுத்து இருந்தாலும் இருட்டுங்கிறது இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? விபரீதம் தானே அது. புரியுறதா உங்களுக்கு? சந்திரன் உதிச்சுடுத்து ஸ்டில் வந்து எனக்கு வந்து இருட்டானது போல கும் இருட்டு இருக்குன்னு யாராவது விபரீதமா சொன்னானா அது எப்படி இருக்கும்? அது உண்மையா இருக்காது இல்லையா. சந்திரன் இவ்வளவு நன்னா பிரகாசிச்சுட்டு இருக்கான், அவனுடைய பிரசன்ஸ்ல வந்து த டார்க்னஸ் இஸ் நாட் கான் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னானா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பொய் தான், அது பொய்யான ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து குணே சத்தே குணம் இருக்கிற உங்ககிட்ட யாராவது தோஷம்னு சொன்னா அது ஒத்துக்கிற மாதிரி இருக்குமா? புரியுறதா உங்களுக்கு? புரியுதா? ஸோ ஒன்று வந்து உன் மேலே வந்து தோஷம்னு யாராவது ஆரோப்பம் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனுடைய ப்ரெசன்ஸில் டார்க்னஸ் வந்து போகலன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உன் மேலே குத்தம் சொன்னால் அந்த சந்திரன் ஒளிக்கே அந்த மாதிரி ஒரு ஒளி இல்லைப்பா, இந்த இருட்டை போக்குற அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். புரியுறதா? இங்க வந்து சந்திராலோகே அப்படி அந்தகாரக இத்தியுச்சதே. மார்க் பண்ணிக்கோங்க. இஆர்சி படி காமாட்சி. கரெக்டா இருக்கா? மேலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அண்டர்லைன் பண்றேன். ஓகே. சொல்லு. அதிகாரணிகா சி, இதுல மிருச்சகட்டிகத்துல படிக்கிறது பல ஸ்லோகங்கள் நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வந்து லெக்சர் கொடுக்க போறது இல்லை, இல்லைன்னா போய் நம்ம எங்கேயும் பேச போறது இல்லை. பல கொட்டேஷன் வந்து நீ ஆஃபீஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இதுலேருந்து ஏதாவது ஒரு, ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி லோக விவகாரம் பேஸ் பண்ண ஒரு டெக்ஸ்ட்டு தானே, லௌகிகமாக எப்படி மனுஷா இருக்கா அதை பேஸ் பண்ண ஒரு நாடகம் தானே இது இல்லையா. ஸோ நம்ம எங்கேயாவது ஆஃபீஸில் பேசும்போதோ நீ எங்கேயாவது காலேஜில் ஏதாவது லெக்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போதோ இதுலேருந்து நிறைய கொட்டேஷன் அப்படியே சாதாரணமாக எடுத்து போடலாம். என்ன ஒன்று நமக்கு வந்து அந்த அந்த தருணத்தில் அது ஞாபகம் வரணும் இல்லையா. இதுல ஒரு ஸ்லோகம் வருமே கலிவிடம்பனத்துல, ந பேத்தவ்யம் ந போத்தவ்யம் ந ஸ்ராவ்யம் வாதினக வச்சக ஜடிதி பிரதிவக்தவ்யம் சபாசு விஜிகீஷுபிகி. அது மாதிரி இருக்கணும் இல்லையா. சபாசு விஜிகீஷுபிகி, எவர் வந்து எவன் ஒத்தன் வந்து சபையில வந்து வெற்றி கொள்ளணும்னு ஆசைப்படுறனோ அவன் வந்து ந பேத்தவ்யம், அவன் வந்து பயப்படவே கூடாது. ந போத்தவ்யம், நான் வந்து என்ன என்ன பேச போறேன் அப்படிங்கிறதையும் கவலைப்படக்கூடாது. ந ஸ்ராவ்யம் வாதினக வச்சக, மற்றவாளாம் பேசுறா பேர் அவளையும் அவ பேச்சையும் ரொம்ப காது கொடுத்துலாம் கேட்கப்படாது. என்ன பண்ணணும்னா ஜட்டிதி பிரதி வக்தவ்யம் சபாசு விஜிகீஷுபிகி, டக்குன்னு வந்து சொல்லிடணும், டக்குன்னு வந்து பேசிடணும். அப்படி இருக்கிறவன் தான் அந்த சபையில வெற்றி கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலஞ்சு கொட்டேஷன் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கும்ல. அதிகாரணிக்கா பத்ர சோதனக
அதிகரண மண்டபஸ்ய மார்க்கம் ஆதேசய, எனக்கு வந்து அந்த அதிகரண மண்டபத்தோட வழிய சொல்லு. படி. வாங்கோ வாங்கோ, இங்க இதான் வழி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். போறா அவா, ரெண்டு பேரும் நடந்து போறா. அயம் அதிகரண மண்டபம் தத் பிரவிசந்து அதிகரண போஜகாஹ. சோ வந்து இதுதான் அதிகரண மண்டபம், நீங்க வாங்கோ உள்ள அப்படிங்கறோம். சர்வே பிரவிசந்து, எல்லாரும் உள்ள போறா. அதிகாரணிகா பத்ர சோதனகா பஹிர் நிஷ்கிரம்ய ந்யாயதாம் கஹ கஹ காரியார்த்தி. ஓகே, பத்ர சோதனகா, நீங்க வந்து பஹிர் நிஷ்கிரம்ய வெளில போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் வந்து இன்னைக்கு கேஸ் காரியார்த்தினா கேஸு கோசரம் வாதத்துக்கோசரம் யாரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. ஆர்யா அக்ஞாபயதி, ஆஸ் யூ ஆர்டர். ஆர்யாக வெளில போய் சொல்றான் அவன், இதி நிஷ்கிரமிய வெளில போயிட்டு ஆரியாக அங்க இருக்கிறவாளுக்கு அட்ரஸ் பண்றான். யாரெல்லாம் வந்து கஹ கஹ இஹ காரியார்த்தி, இதி இங்க யாரெல்லாம் வந்து கேஸ் கோசரம் இன்னைக்கு வந்திருக்கேள் அப்படின்னு வந்து கேக்குறார் அதிகரணிக்காக அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா அதிகரணிக்காக தாட்டோபம் பரிக்ரம்ய அகம் வரபுருஷ மனுஷிய வாசுதேவ ராஷ்டிரிய சியாலக ராஜ்ய சியாலக காரியார்த்தி. ஒரு ஒரு சஹர்ஷம்னா ரொம்ப சந்தோஷத்தோட உபஸ்திதாக அதிகரணிக்காக இவா வந்து வந்துட்டாளா ஜட்ஜஸ் எல்லாம் அப்படின்னு சா சாட்டோபம் பரிக்ரமிய ரொம்ப ஒரு ஒரு அரகன்ஸோட, அகம் நான் யார் தெரியுமோனோ வரபுருஷக மனுஷியக வாசுதேவக ராஷ்டிரிய சியாலக ராஜசியாலக காரியார்த்தி. தனக்கே தான் அப்ஜெக்ட், தன் தலையிலேயே அக்ஷதை. நான் வந்து வாசுதேவனாக்கும் ராஜாவினுடைய பிரதரின்லா ராஜசியாலக வந்து நான் வந்து என்னோட கேஸுக்கோசரம் ஹவ் கம் ஹியர் டு ப்ரெசன்ட் மை கேஸ் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல கார்த்தாலேயே ஃபர்ஸ்ட் கேஸே வந்து ராஷ்டிரிய ஷியாலக இந்த ஷகாரனோடதா உங்களோடதா இருக்கட்டும் பவது ஆர்ய அப்படின்னு சொல்றோம். மூர்த்தம் திஷ்ட, ஒரு செகண்ட் நில்லுங்கோ. அதிகரணிக்கானாம் தாவது நிவேதயாமி, அந்த ஜட்ஜுக்கு நான் போய் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட போறோம். ஆர்யாக ஏஷகலு ராஷ்டிரிய ஷியாலக காரியார்த்தி விவகாரே உபஸ்திதா, இவன் வந்து கேஸ வச்சுண்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். கதம் பிரதமமேவ ராஷ்டிரிய ஷியாலக காரியார்த்தி யதா சூரியோதயே உபராக மகாபுருஷ வினிபாதமேவ கதயதி. சோதனக வியாக்குலேன அத்ய வியவஹாரேண பவிதவ்யம் பத்ர நிஷ்கிரம்ய உச்சதாம் கச்ச சூரியோதயே உபராக மகாபுருஷ வினிபாத்தமேவ கதயதி. சூரியோதய சூரியன் உதயமாறுது, அப்ப வந்து சூரியனுடைய சூரிய கிரகணம்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உபராகனா கிரகணம்னு அர்த்தம். சூரியோதயே உபராக சன் ரைஸ் ஆறுது உடனே, அப்போ வந்து சூரியனுக்கு வந்து சூரிய கிரகம் மறைய போறதுன்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? அது வந்து மகாபுருஷ வினிபாத்தமேவ கதையதி, அது வந்து மகாபுருஷனுக்கு ஒரு பெரிய நாசம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவன் கார்த்தால கார்த்தால வந்து நம்ம கிட்ட கேஸுக்குன்னு நிக்கிறது எப்படி அப்படின்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கும் ஒரு ஒரு கிரகம் மாதிரி வந்து நிக்கிறது எங்க நம்ம கிட்ட. இது இந்த இடத்துல வந்து சூரியோதயே உபராக, அது வந்து இஆர்சி சார்.
சோதனக வியாக்குலேன அத்திய வியவஹாரேன பவித்தவ்யம். வியாக்குலம்னா ஜென்ரலி கஷ்டம்னு அர்த்தம். இங்கே வந்து ஒரே டென்ஷனாக இருக்க போகிறது, இவன் ஏதோ கேஸை கொண்டு வந்திருக்கான், என்ன சண்டை போட்டு என்ன பண்ண பாறானோ அப்படிங்கிற ஒரு சூரியோதயம். எனக்கு சரியா புரியலம்மா, என்ன சூரியோதயே உபராக, உபராக அப்படின்னா சூரிய கிரகணம்ங்கிற அர்த்தம். சூரியோதயம், சூரியன் உதயமாறுது சார் கார்த்தால. உதயமான உடனே அங்க வந்து சூரிய கிரகணம் வந்ததுன்னா எப்படி வந்து டிம் ஆயிடும் லோகம். சூரிய உதயம்னு நம்ம வந்து எல்லாம் ஜம்முன்னு கார்த்தால எழுந்துக்கு ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அன்னைக்கு வந்து நாள் நல்லா போறது அப்படின்னு டகான்னு சூரியனுக்கு வந்து ஒரு கிரகணம் மாதிரி வந்துடுத்துனா இந்த லோகம் வில் பி, சூரிய கிரகணம்னா இருட்டாயிடும் இல்லையா, சூரியனுடைய பிரகாசம் இருக்காது இல்ல, இட் வில் பிகம் அ டல் டே ஃபார் அஸ். அதே மாதிரி இந்த சக்காரன் வந்திருக்கிறது, ஐ ஹாவ் கம் ஏர்லி இன் த மார்னிங் டு அட்டன் கேசஸ், பட் த வெரி ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் ஹூஸ், யாரோடது அப்படின்னா பார்த்தேன்னா சக்காரனோடது. அவன் வந்து ஒரு கிரக பீட மாதிரி வந்து என்னை வந்து படுத்துறானே, என்னோட இட் டிம்ஸ் மை ஹோல் டே. புரியுறதா உங்களுக்கு? மகாபுருஷ வினி பார்த்தம்னா மகா ஒரு நல்லவர்களுடைய ஒரு 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 விநாசம் மாதிரி வினி பார்த்தம்னா. காலையில காலையில வந்து இந்த எது எது மகாபுருஷ வினி பார்த்தம்னா அது வந்து ஒரு நல்லவர்களோட டயத்தை கெடுக்க கிரகணம் முடிச்ச மாதிரி. ஆமா ஆமா ஆமா, கிரகணம் பிடிச்ச டைம் மாதிரி. ஸோ வந்து நான் ஏர்லி மார்னிங் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துட்டு இருக்கேன், இப்போயும் போய் இவன் கேஸ் அட்டன் பண்ணணுமா, புரியுறதா, என்னோட ஹோல் டேவே லாஸ்ட்டு அப்படிங்கிறான், புரியுறதா. ஸோ வியாக்குலேன அத்திய வியவஹாரேன பவித்தவ்யம். வியாக்குலம்னா ஜென்ரல் வந்து கஷ்டம், இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஒரு பரபரப்பாக இருக்க போகிறது, ஒரு டென்ஷனாக இருக்க போகிறது இந்த டேவே அப்படிங்கிறான். பத்ரன் நிஷ்கிரமிய உச்சதான், போய் அவங்ககிட்ட சொல்லிவிடும் என்ன அப்படின்னா இன்னைக்கு கேஸ் பண்ண போகிறதில்ல, அத்தியனா திருஷ்யதே தவ விவகார ஹைதி, இன்னைக்கு உன்னோட கேஸை வந்து எடுக்க போகிறது இல்லை. இதையும் இஆர்சி போடுங்க சார், அத்தியன திருஷ்யதே தவ விவகார கச்ச விட்டுருங்கோ. சரியா, மேலபடி காமாட்சி. யத் ஆர்யா ஆஜ்ஞாபயதி இதி நிஷ்க்ரம்ய சகாரம் உபகம்ய, ஆர்யா அதிகாரிணிகாக வணந்தி அத்ய கச்ச ந திருஷ்யதே தவ வியவஹார. போய் சொல்றான் இவன் ஆஸ் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகாரம் கிட்ட போய் நிஷ்கிரமிய சகாரம் உபகம்ய, சகாரன் கிட்ட போயிட்டு அதிகரணிக்காக பணந்தி அந்த ஜட்ஜு சொல்கிறார் என்ன அப்படின்னா இன்னைக்கு உன்னுடைய விவகாரம் உன்னுடைய கேஸ் ஆனது பார்க்கப்படாது ந திருஷ்யத்தை, இன்னைக்கு உன்னோட விவகாரமானது கேஸ் ஆனது கொண்டு வரப்பட, இட்ஸ் நாட் கோயிங் டு பி டிஸ்கஸ் டுடே அப்படின்னு. ம் அர்த்தம் சரியா? ஸோ ஆ கிம்ன திருஷ்யத்தே மம விவகார, என்னது என்னுடைய கேஸை வந்து எடுக்க மாட்டானா, எதின திருஷ்யத்தே என்னுடைய கேஸை எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ததா ஆவுத்தம் ராஜானம் பாலகம் பகினிபதியும், இவ்வளோ அப்ஜெக்டிவ் அவனுக்கு. அவன் வந்து என்னுடைய பிரதர்இன்லா, ராஜா, பாலகன் அவன் பேர், என்னுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்டு, அவங்கிட்ட விஜாப்பிய சொல்லிட்டோ பகினி மாதரம்ச விஜாப்பிய, என்னுடைய அம்மாக்கு என்னுடைய சிஸ்டருக்கு அவளுக்கும் சொல்லிட்டோ ஏதம் அதிகரணிக்கம் தூரீகிருத்திய, இந்த ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிட்டோ அந்நிய அதிகரணிக்கம் ஸ்தாபயிஷ்யாமி, ஐ வில் அப்பாயிண்ட் அ நியூ அதிகரணிக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, என் கேஸை எடுக்கலைன்னா உனக்கு வேலை போச்சு. ஓகே, ம் படி. ஆரியராஷ்டிரியசியால முகூர்த்தகம் திஷ்ட தாவத் அதிகரணிகம் அதிகரணிகானாம் நிவேதயாமி கரணிகம் உபகம்ய, ஏஷ ராஷ்டிரியசியாலஹ குபிதோ பணதி
முகூர்த்தகம் திஷ்ட, இவன் வந்து இந்த மாதிரி ஏதாவது விபரீதமா ஏதாவது பண்ணிட போறானேங்கிற ஒரு பயத்துல இந்த சோதனக்கன் ஒரு நிமிஷம் இரு, நான் எதுக்கும் வந்து நீ சொன்னதை வந்து அதிகாரணிக்காரர்கிட்ட சொல்லிட்டு வரேன், தாவது அதிகாரணிக்கானாம் நிவேதயாமி அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், அவர்கிட்ட போயிட்டு அதிகாரணிக்கம் உபகம்ய இந்த ராஷ்டிரேஷாலன் ஆனவன் குபிதக பணதி இந்த மாதிரி சொல்றான், இது தது உத்தம் பணதி, அவன் என்ன சொன்னானோ உன்னுடைய ஸ்தானத்துல இன்னொரு அதிகாரணிக்கனை அப்பாயிண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த குபிதக ஷியாலக சொல்றான் அப்படிங்கிறத இந்த ஜட்ஜுக்கு வந்து இவர் இன்ஃபார்ம் பண்றார் இந்த சோதனகர். சரியா? ம், படி. அதிகாரணிக்க சர்வம் அஸ்ய மூர்க்கஸ்ய சம்பாவியதி வத்ர உச்சதாம் ஆகச்ச திருஷ்யதே தவ வியவஹாரம். சோ இந்த சர்வமஸ்ய மூர்க்கஸ்ய சம்பாவியதே, இந்த இந்த மூர்க்கனுக்கு அவன் என்ன வேணா பண்ணுவான், அவன் இதுதான் பண்ணுவேன் நீ ஆன்டிசிபேட்டே பண்ண முடியாது, அதனால அவங்கிட்ட போய் சொல்லு, பத்ர உச்சியதாம் அவங்கிட்ட போய் சொல்லு, ஆகச்ச திருஷ்யதே தவ விவகாரக, இப்பயே உன்னோட விவகாரத்தை நான் பார்க்கறேன், இப்பயே ஐ வில் அட்டன் டு யுவர் கேஸுங்கிறத சொல்லிடும். சரி, இதனால வந்து அவன் தர்ம மார்க்கத்திலேயோ அவன் வாக்குலேருந்தோ இது வரல. இந்த மாதிரி ஒரு லூசு கிட்ட போய் நம்ம ஏன் வந்து அனாவசியமா ஒரு கன்ஃபரண்டேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். புரியுறதா? அனாவசியமா ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், இன்ஸ்டெட் ஆஃப் தட் லெட் மீ அட்டன் டு ஹிஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு இது. படிக்கலாம் அக்ஷி. சகாரம் உபகம்ய ஆர்யா அதிகாரணிக்காக வணந்தி ஆகச்ச திருஷ்யதே தவ வியவஹாரஹ தத் பிரவிசது ஆர்யா. சோ சகாரன் கிட்ட போய் சொல்றான், இந்த அதிகாரணிக்கார் வந்து சொல்றார், உள்ளவா உன்னுடைய விவகாரமானது பார்க்கப்படும், அதனால உள்ள வாங்கோ அப்படின்னு சொல்றான். ம், உபசிய என்ன சொல்றான் அப்படின்னா, வந்து பிரதமம் பணந்தி முதல்ல சொல்ற ந திருஷ்யதே என் கேஸ பார்க்க மாட்டேன்னு சொல்ற, சாம்பிரதம் திருஷ்யதே இப்போ என்ன சொல்ற என் கேஸ எடுக்கிறேன்னு சொல்ற, தத் நாம பீத பீதாக அதிகரண போஜகாக, ஐயோ என் அதிகரண போஜகர் வந்து என்னை பார்த்துட்டும் ரொம்ப பயந்து போயிட்டார் போல இருக்கு, யாவதகம் பணிஷ்யாமி தாவத் பிரத்யாயிஷ்யாமி, நான் எவ்வளோ வந்து சொல்கிறேனோ அவ்வளோ செய்வேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிறான். பிரவிஷ்ய உபசிருத்திய அங்கே உள்ளே வந்துட்டு சொல்கிறான், சுக சுசுகம் அஸ்மாகம் யுஷ்மாகம் அப்பி சுகம் ததாமி ந ததாமி ச, உங்களுக்கு எனக்கு சுகம் உங்களுக்கும் சுகம், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் கொடுக்காமையும் இருப்பேன். சரியா? ம், படி. இவனுக்கு வந்து அஹோ ஸ்திர சம்ஸ்காரதா வியவஹார்த்தினஹ வியவஹார அர்த்தினஹ, இந்த விவகாரம் இந்த கேஸுக்கோசரம் வந்திருக்கானே இந்த சகாரன், இவனுடைய ஸ்திர சம்ஸ்காரத்தானா இவனுடைய சம்ஸ்காரமானது ஸ்திரமா இருக்கு அப்படின்னா, ஹி ஹஸ் நாட் சேஞ்ச்ட் ஈவன் அ பிட், நான் முன்னாடி எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இருக்கான் இவன், இவனுக்கு வந்து இவன் ஒரு மாறுதலும் இல்லை இவனுக்கு. இவன் இஆர்சி போட்டுக்கோங்கோ, ஸ்திர சம்ஸ்காரதா விவகாரார்த்தினகா. இதுக்கு முன்னாடி வருமா ந திருஷ்யதே சாம்பிரதம் திருஷ்யதே? ஆ, போடுங்க, அதுவும் போடுங்க, ந திருஷ்யதே சாம்பிரதம் திருஷ்யதே வரும். உபவிஷ்ய பிரகாஷம் உபவிஷ்யதாம் உட்காருங்கோ அப்படிங்கிறான். ம், சகாரன் படி காமாட்சி. சகாரஹ. ம், ஆஹா ஆத்மீயாஹ ஆத்மீயா ஏஷா பூமி தத் யஸ் மே ரோச்சதே தஸ்மின் உபவிஷாமி தேஷ்டினம் பிரதி ஏஷ உபவிஷாமி சோதனகம் பிரதி நனு அத்ர உபவிஷாமி அதிகரணிகம் அதிகரணிக மஸ்தகே ஹஸ்தம் தத்வா ஏஷ உபவிஷாமி. ஆமா, இது வந்து அவனோட கேரக்டர். இது இது ஆஹா ஆத்மீயா ஏஷா பூமி, இந்த இந்த பூமிங்கிறது என்னுடையது, அதாவது இந்த ராஜ்யம் வந்து எங்களுடையது,
தத் யஸ்மின் மே ரோச்சதே தஸ்மின் உபவிஷாமி. எனக்கு எங்க பிடிக்கிறதோ, எந்த ஸ்தானத்துல உட்காரணும்னு பிடிக்கிறதோ அங்க உட்காந்துக்கிறேன். சிரேஷ்டினம் பிரதி, அந்த சிரேஷ்டினை பார்த்து சொல்றான் ஏஷ உபவிஷாமி, இங்க உட்காருவேன். அப்புறம் சோதனக்கனை பார்த்து சொல்றான் நனு அத்திர உபவிஷாமி, இங்க உட்காந்துப்பேன். அப்புறம் வந்து அதிகரண மஸ்தகே ஹஸ்தம் தத்துவம், அவர் கையில் அவர் தலையில் அந்த அதிகரணக்கரோட தலையில் கையை வச்சுட்டு சொல்கிறான் ஏஷ உபவிஷாமி, இங்கே உட்காந்துப்பேன் அப்படின்னு விட்டு சொல்லிட்டு பூமோ உபவிஷதி, பூமியில் உட்காந்துக்கிறது. அதுலேருந்து அவன் கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு ஃபிக்கில் சஞ்சலகாங்கிறது தெரியுது. அவனால் ஸ்திரமாக எதையும் பேசவும் முடியாது, அவனால் ஸ்திரமாக எதையும் செய்யவும் முடியாது, அவனால் ஸ்திர புத்தியோடு யோசிக்கிறதுக்கும் அவனுக்கு பிரசக்தி இல்லை. ஆஹா ஹூஹூன்னு எப்போ பார்த்தாலும் வந்து இதுதான் சஞ்சலக, அவனோட மனசும் சரி அவனுடைய காரியங்களும் சரி, அதுதான் அந்த சகாரனுடைய ஒரு கேரக்டர் இல்லையா. நெக்ஸ்ட் அதிகரணிக்காக, பவான் காரியார்த்தி, உங்களுக்கு உங்களுடைய கேஸை வந்து இப்போ நீங்க விசாரம் பண்ணணும், இங்க வந்து எடுத்துன்னு வந்திருக்கேளா விசாரணைக்கு அப்படின்னு கேட்கிறார். வேற எதுக்கு வந்திருக்கேன் நான், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். கர்ணே காரியம் கதயிஷ்யாமி, உன்னுடைய காதுல நான் சொல்றேன், நான் வந்து ஒரு பெரிய ஒரு மல்லக பிரமாணம், அதான் முன்னாடியே படித்தோம், அந்த அந்த ஒரு குலத்தில் வந்து நான் பிறந்திருக்கேனாக்கும் அப்படின்னு குல ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறான். படி. ராஜஸ்வசுரோ மம பித்தா ராஜா தாத்தஸ்ய பவதி ஜாமாதா ராஜஸ்யாலோஹம் மமாபி பகினி பதி ராஜா. திருப்பி அதையே, ராஜஸ்வசுரோ மம பிதா, மம பிதா எங்க அப்பா யாரு அப்படின்னா ராஜாவனுடைய மாமனர், ராஜா யாரு அப்படின்னா தாத்தஸ்ய பவதி ஜாமாதா, ராஜாவானவர் எங்க அப்பாவுக்கு வந்து மாப்பிள்ளை சரியா. ராஜஸ்யாலோ அகம், நான் வந்து ராஜனோட ராஜாவினுடைய பிரதரின்லா. மமாபி பகினி பதி ராஜா, என்னுடைய பகினியோட பதி வந்து இந்த ராஜா. ஏ திருப்பி திருப்பி ஒரே ஒரே விஷயத்த ஒரே சம்பந்தத்தை பல விதமாக நாலு விதமாக சொல்கிறான். ராஜாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தங்கிறத, எங்கள் அப்பா வந்து ராஜாவுக்கு மாமனார், ராஜா வந்து எங்கள் அப்பாவுக்கு மாப்பிள்ளை, எனக்கு வந்து ராஜாவுக்கு நான் பிரதரின் இல்லா, என்னுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் தான் ராஜா. இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். படி. இது ஒரு குட்டி அமரகோஷம் மாதிரி, என்னது உபவனம் காணனம் அப்படின்னு உத்யானம் வெரி குட் சூப்பர். படி காமாட்சி. சர்வம் ஞாயதே கிம் குலேன உபதிஷ்டேன சீலமேவாத்திர காரணம் பவந்தி நிதராம் ஸ்பீதாக சுக்ஷேத்ரே கண்டகி துருவா. ஏற்கனவே படிச்சுட்டோம் இந்த ஸ்லோகம், இது ஏற்கனவே படிச்சாச்சு இந்த ஸ்லோகம் இல்லையா. சர்வம் நியாயத்தை, நீ எந்த குலத்துல வேணா பிறந்துக்கோ, முன்னாடி இந்த 8வது அங்கத்துல இதே ஸ்லோகம் படிச்சோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. குலேன உபதிஷ்டேன, குலேன உபதிஷ்டேன கிம், எந்த குலத்துல நீ பிறந்திருக்கேங்கிறது எனக்கு என்ன. சீலமேவ அத்திர காரணம், சீலம் ஒருத்தருடைய குட் கான்டக்டால தான் அவ நீ வந்து இந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கலாம், க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருக்கலாம், ஆனா உன்னுடைய சீலம் எப்படிங்கிறத வச்சுதான், உன்னுடைய விவகாரம் லோகத்துல எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் உனக்கு மரியாதை. ஸோ பவந்தி நிதராம் ஸ்பீதாகா சுக்ஷேத்திரே கண்டகீத்ருமாக, எப்படி வந்து ஒரு நல்ல ஃபர்டைல் லேண்டில் ஒரு முள்செடியானது முளைக்கலையா, நல்லா நல்லா வந்து அதே இதில் வந்து ஒரு ஒரு நிறைய தானியங்களும் முளைக்கிறது, கண்டகி துருவங்களும் முளைக்கிறது. அதனால் வந்து குலம் வந்து டசன்ட் மேட்டர், இதில் வந்து அவாவாளனுடைய சீலம் தான் அப்படிங்கிறான். தது உச்சதாம் காரியம், உன்னுடைய காரியத்தை சொல்லுப்பாங்கிறான்.